என அண்ணாமலை அப்படியே வயலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சுக்க டேய் உனி மாதிரி எவ்வளவு பேர்த்து தூக்கி போட்டு மூச்சிருப்பேன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பொட்டாட்டு இருக்கும்னு இருக்கேன். செந்தில் பாலை தான் தூக்கி போட்டு மூச்சுனா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும். அதனால இங்க இருக்கிற திமுக காரனுக்கு எச்சரிக்கை வச்சுட்டு போறேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். அரவக்குறிச்சியில ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவரு அண்ணாமலை. அவரு இன்னொரு முகம் இருக்குன்னு அங்க போய் தொகுதியில சொல்றாரு. அரவக்குறிச்சியில எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அந்த முகத்தை காட்ட வைத்து விடாதீர்கள், செந்தில் பாலாஜியை நான் போட்டு அடிச்சிருவேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீ தொட்டு பாரு தம்பி, திமுக காரன் மேல கை வச்சு பாரு, அதுவும் பிஜேபி. உங்களை போல நாங்க எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம். தந்தை பெரியாரில் தொடங்கி உங்களை போல எத்தனையோ அடிகள், எத்தனையோ ஏற்றுக்கள், எத்தனையோ மிரட்டல் எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு தான் இந்த கட்சி இங்கே நின்று கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக காரண திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன் பிறப்புகளை யாரும் மிரட்டி விட முடியாது. மிரட்டுனீங்கன்னா எழுந்து நின்னோன்னா தாங்க மாட்டீங்க. அதனால இந்த வேலை எல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்காதீங்க. நீங்க வந்த ஊர்ல எல்லாம் பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். தமிழ்நாடு அதற்கான இடம் இல்லை. ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னத்துக்கே எங்களோட இளைஞர்கள் தெருவுல வந்து எப்படி நின்னாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இந்த மிரட்டெல்லாம் இங்க வச்சீங்கன்னா அப்புறம் வேண்டாம் சொன்னா அதுக்கு மேல நல்லா இருக்காது. எங்க யார் எதை பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும், நான் காக்க வேண்டும். திருக்குறள் புதுசா உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால யாகாவாராயினும் நாகாக்க என்று சொல்லி இருக்கிறாரு, அதை முதல்ல கத்துக்கோங்க.